நீங்க என்ன பேச போறீங்கன்னு தெரியும் ஜீவா. நடந்தது எல்லாத்தையும் ஒன்னு விடாம ஆர்த்தி வீட்டுல சொல்லிட்டான். ஏன் ஜீவா இந்த மாதிரி பண்ணீங்க? என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா ஜீவா? நீங்க பண்ணதை எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏற்கனவே வீட்டுல பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? எனக்கு இதெல்லாம் தெரியாம இல்ல அண்ணி. நான் ஆர்த்தி கிட்ட சைன் வாங்கறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போனேன். நான் போன நேரம் பார்த்து ஆர்த்தியை தவிர அவங்க வீட்டுல வேற யாரும் இல்ல. சத்தியமா சொல்றேன், அங்க போற வரைக்கும் அவ மேல பயங்கர கோபத்தோட தான் போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஆர்த்தி என்கிட்ட மனசை விட்டு அழுததை பார்த்ததும் என்னால தாங்கிக்க முடியல அண்ணி. அந்த ஒரு நிமிஷத்துல ஆர்த்திக்கு நான் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுது. அந்த நேரத்துல இதெல்லாம் நடக்கும்னு நாங்களே எதிர்பார்க்கல அண்ணி. ஏதோ எதிர்ச்சி அப்படி நடந்துருச்சு. நீங்க தப்பா நினைக்காதீங்க அண்ணி, இதுக்காகவே நான் உங்க வீட்டுக்கு போகல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவ மேல நல்ல அபிப்பிராயம் வந்ததுனாலதான். என்ன அறியாமலே அவ கூட இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு என்னமோ தெரியல. என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மைலாம் உங்களுக்கு தெரியதான் போகுது. அதான் எதையும் மறைக்க வேண்டான்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்கிட்ட சொன்னதெல்லாம் சரிதான் ஜீவா, ஆனா இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அதான் நீ, எனக்கு பயமா இருக்கு. அம்மாக்கு இது தெரிஞ்சா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? உங்ககிட்டயாவது என் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லவாவது முடியும். ஆனா அம்மா கிட்ட என்னால அவ்வளவா எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது அண்ணி. ஏற்கனவே ஆர்த்திய பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல அண்ணி. இதுல இந்த விஷயத்தையும் கேள்விப்பட்டா அவளை அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் பயமா இருக்கு. ஒரு பொண்ணு இப்படி நடந்துகிட்டா யாருதான் தப்பா நினைக்க மாட்டாங்க அண்ணி? பிளீஸ், நடந்ததெல்லாம் எங்க தப்புன்னு சொல்றதா இல்ல சிச்சுவேஷனை பிளேம் பண்றதான்னு தெரியல. ஆனா இத வேற யாராச்சும் சொல்லி அம்மாக்கு தெரியறதுக்குள்ள நானே இதை அவங்க கிட்ட சொல்றதுதான் நல்லது. அப்பா அம்மா என்ன புரிஞ்சுப்பாங்க தான். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுங்க. நீ ஒண்ணு சைன் பண்ணாட்டியும் கூட இத லீகலா எந்த பிரச்சனையும் இல்லாம நான் உங்களுக்கு முடிச்சு தரேன். கேக்க சார், அதான் மாப்பிள்ளையோட அண்ணனே சொல்லிட்டாருல கல்யாணம் என்னைக்குன்னு. சீக்கிரமே ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. என் ஒரே பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது சாமி முன்னாடி கோயில வச்சுதான் நடக்கணும்னு விதி இருக்கு போல கார்த்தி. அதனால என்னங்க, முதல்ல இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சு லீகலா அதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கிராண்டா ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கலாம். சம்பந்தி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நாமளே பேசி முடிவெடுக்கிறது இது சரியா இருக்குமா? ஜீவா கல்யாண விஷயத்துல எதுவா இருந்தாலும் அம்மா என்னையே பாத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. அதனால நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க. நாம நினைச்ச மாதிரி ஜீவாவுக்கும் மானசாவுக்கும் நல்லபடியா நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நான் கிளம்புறேன். ஓகே. கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த நிலைமையில அவரு பேச்ச கேட்டு நான் நடந்துக்கிறதா இல்ல ஆர்த்திக்காக யோசிக்கிறதான எனக்கு தெரியுது. இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைய சமாளிக்கிறதுக்கு நீதான் எனக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்.
சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டியா இல்ல நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்ட? என்ன பதில் சொல்ல மணிக்கிற? அப்போ இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்க, பதில் சொல்லுவானதே. எது நல்லதோ அது நடக்கட்டும். அப்படி பார்த்தா நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். அப்போ நான் நினைச்சதுதான் நடக்கணும். ஆர்த்தியால எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுலயும் உங்க அம்மாவை பத்தி சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா எங்க குடும்பத்துக்கு ஒரு கௌரவமான சம்பந்தியா, அவங்களால நடந்துக்கவே முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல குறுக்கு புத்தியோட யோசிக்கிறவங்க என் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க அம்மா எவ்வளவு பிராடு வேலை பண்ணிருக்காங்கன்னு என்னோட கண்ணுக்கு நேராவே அவங்கள நான் பார்த்துருக்கேன். திரும்பவும் சொல்றேன், என்னதான் நீ ஆர்த்திக்காக வேண்டிக்கிட்டாலும் நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே தீரும். கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நாமளும் என்னென்னமோ காரணம் எல்லாம் சொல்லி இத்தனை நாளா இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டோம். இதுக்கு மேலையும் டிலே பண்ணா மனசா தாங்க மாட்டேன் சம்பந்தி. அதனாலதான் உடனே இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் சம்மதிச்சேன். கார்த்திக் கிட்ட நான் இதை பத்தி பேசினப்போ அவர் தெளிவா யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு. அவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போய் தான் இன்னைக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். நீங்க உடம்பு சரியில்லாம மெடிக்கல் ட்ரெஸ்ல இருந்ததுனாலதான் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல சம்பந்தி. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சம்பந்தி, கார்த்திக் என்ன சொல்றானோ அப்படியே எல்லாம் நடக்கட்டும். வீட்டுக்கு போக மாட்டேன்.
கார்த்திக்காக நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டது கிடையாது. இப்ப நம்ம குடும்பமானமே நீ பேச போற இந்த விஷயத்துலதான் அடங்கி இருக்கு. எப்படியாவது ஹர்த்திய ஜீவாவோட சேர்த்து வச்சிருமா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோமா. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, நீ இங்க வந்துட்டதால ஆர்த்தியும் அப்படியே இங்க அனுப்பி வச்சிடலான்னு உங்க அம்மா நினைச்சாங்கன்னு வைய, அது மட்டும் என்னைக்குமே நடக்காதுன்னு தெளிவா நீ போய் அவங்க கிட்ட சொல்லிடு. கஷ்டமா இருக்கும், அவங்க எல்லாம் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஜீவா ஆர்த்தியோட வாழ்றதுதான் நான் விரும்புறேன். நீ இதத்தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கேக்கே கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இவளுக்கெல்லாம் நான் எதுக்குங்க மரியாதை கொடுக்கணும் சொல்லுங்க. அங்கிள் பிளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய் சுமாரியா, உன் தம்பி அவ சொல்றதா முடிவுங்கிறா? அவளும் இதா சாக்குன்னு அவ தங்கச்சிய சேர்த்து வைக்க பாக்குறா. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க அமைதியா இருக்கிற மாதிரி என்னால அமைதியா இருக்க முடியாது. நீ ஏற்பாடு செஞ்ச இந்த கல்யாணத்துக்கு உன் வைஃப் ஏன் குறுக்க நிக்கிறா? அவனை தட்டி கேட்க உனக்கு துப்பு இல்ல? பெருசா என்ன சமாதானப்படுத்த வந்துட்டான்? உன்னை மதிச்சு உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இந்த கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசுனதுக்கு என்ன நல்லா கௌரவப்படுத்திட்டீங்கப்பா. எதுக்குமா நீ இங்க நின்னுட்டு இருக்க? எங்கிருந்தோ வந்தவ பேச்சு கேட்டு ஆடுற இந்த குடும்பத்துல நீ வாழ்றதுக்கு காலத்துக்கு நீ இப்படி இருந்துட்டு போயிடும். இத்தனை நாளா நாம நினைச்சு கவலைப்பட்ட அளவுக்கு கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கலங்கிற வருத்தம் உனக்கு இருக்கதா செய்யும். ஆனா இதுவும் ஜீவாவோட விருப்பப்படிதான் நடந்திருக்குங்கிறது மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இவ்ளோ சிரமப்பட்டு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சது அவனுக்காக தானே. இப்ப பானதி எடுத்த முடிவுனால அவன் லைஃப் சந்தோஷமா இருக்க போகுதுன்னா அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் சொல்லு. அதனால நீ நினைச்சது நடக்கலையேன்னு எதுவும் வருத்தப்படாத. வானதி, அம்மா என்ன வானதி இப்படி வேர்த்து போய் வந்திருக்க? கோயில இருந்து ஆட்டோல தானே வந்த? வானதி உன்கிட்டதான் கேக்குறேன். வானதி உன்கிட்டதானே கேக்குறேன். ஆட்டோ கிடைக்கலம்மா, அதனால நடந்தே வந்துட்டேன். என்ன நீ, ஆட்டோ கிடைக்கலனா கார்த்திக் ஒரு போன் பண்ணிருந்தா அவன் வந்து பிக் பண்ணிருப்பான்ல? அத விட்டுட்டு இவ்ளோ தூரம் நடந்தா வருவ? நல்ல பொண்ணுமா. சரி நீ ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆயிக்கோ.
டேய் கார்த்திக், நீ எங்க பா போற? உட்காரு. நான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இத்தனை நாளா ஜீவாவும் மானசாவும் தான் சேர்ந்து வாழ போறதா நீ நினைச்சிட்டு இருந்த. ஆனா அது எல்லாமே மாறி போச்சு. ஆர்த்தி மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் ஜீவாவுக்காக நீ அதெல்லாம் மறந்துதான் ஆகணும். ரொம்ப பிடிவாதமா இருந்து அப்படி நாம எல்லாரும் என்னத்தை சாதிச்சிட போறோம்? நாம விட்டு கொடுத்து போறதால ஒரு நல்லது நடக்கும்னா அத நாம செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆர்த்தி நம்மளை ஏமாத்தி ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு உனக்கு கோபம். அது நியாயமானதுதான். ஆனா அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருந்தா அவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? பண்ணி உங்களை தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டி விட்டதுக்கு ரொம்ப சாரி. ஏற்கனவே உங்களால தான் ஹார்த்திக் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு அண்ணனுக்கு உங்க மேல கோபம் இருக்கு. இப்ப மறுபடியும் அவ இந்த வீட்டுக்கு வர்றது உங்களாலதான்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்க முன்னால அண்ணன் ஏற்பாடு செஞ்ச இந்த கல்யாணம் இப்போ உங்களால நின்றுச்சேன்ற கோபம் அண்ணனுக்கு இருக்கு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் நீங்களே ஒண்ணு சேர்ந்தீங்க. அதுக்குள்ள என்னால ஐயோ பரவாயில்ல ஜீவா, அது என்னமோ தெரியல. இப்பவும் உங்க அண்ணன் என்ன தப்பாவே நினைக்கிற மாதிரியே என் சூழ்நிலை அமைது. நீங்க கவலைப்படாதீங்க, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. நான் வேணா அண்ணன் கிட்ட பேசுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ஜீவா, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். நீங்க என்ன சொன்னாலும் உங்க அண்ணனுக்கு என் மேல இருக்க கோபம் மாற போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு ஜீவா என்னை பத்தி எதுவும் உங்க அண்ணன் கிட்ட பேச வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆர்த்தி இங்க வந்துருவான். அவ வந்ததுக்கு அப்புறம் அவளை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுங்கறத பத்தி மட்டும் நீங்க யோசிச்சா போதும். அண்ணன் கிட்ட ஆர்த்திய பத்தி பேசினாலே கோவம் வருதா? நீ உங்க கல்யாண விஷயத்துல என் அம்மா கூட சேர்ந்து அவ செஞ்சதெல்லாம் தப்பு தானே? அந்த கோவம் தான் இப்ப வரைக்கும் அவ மேல அவருக்கு. ஆர்த்தி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது அவளை பத்தி புரிஞ்சுக்கிறாரான்னு பாக்குற. அம்மா கூட இவ்வளவு நேரம் உங்க அண்ணன் கிட்ட இத பத்தி எடுத்து சொல்லிட்டா இருந்தாங்க. பாப்போம். இவ்ளோ ரிஸ்க் எடுத்த இந்த விஷயத்துல எனக்காக நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. பரவாயில்ல ஜீவா, எப்படியும் நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சுல, அதுவே சந்தோஷம்தான். நீங்க நினைச்சிருந்தா அண்ணன் கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக என்னை பத்தி என்ன வேணா சொல்லிருக்கலாம். ஆனா உங்களை யாரு எப்படி நினைச்சாலும் பரவாயில்லன்னு என் நிலைமைய புரிஞ்சுகிட்டு நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் அண்ணி. நான் செஞ்சதை விட உங்க கல்யாண விஷயத்துல என்ன முடிவெடுக்கணுங்கிற பொறுப்ப என்ன நம்பி நீங்க ஒப்படைச்சீங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஜீவா. அம்மாவும் இப்பதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு மேல நமக்கு வேற என்ன வேணும்? என்னடா சொன்ன இவன் உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய இப்படி தொலைச்சிட்டு நிக்கிற நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தனு எனக்கு தெரியல ஆனா நீ எடுத்தது ரொம்ப தப்பான முடிவுன்னு சீக்கிரமே ஃபீல் பண்ணுவ. ஏதோ முட்டாள்தனமோ சொல்றானா? உனக்கு எங்கடா பூசி அறிவு? நீ பேசாத. நான் என்னோட தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ முதல்ல அமைதியாரு.
என் லைஃப் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி அமையல. அகேஷ், நீயாச்சும் உனக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும் தாண்டா நான் இதெல்லாம் பண்ண. கடைசியில நீயே உன் லைஃப இப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிட்டிய. அம்மா ஏதோ இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்க போறது கிடையாது. ஆர்த்தி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதுன்னு மட்டும் நீ பாரு. பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பாத்துக்கிறதுக்காக வானதி அண்ணி இருக்காங்க. எந்த நிலையிலையும் இந்த குடும்பத்தை அவங்க சந்தோஷமா வச்சுப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவ மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? இவ தங்கச்சியால இந்த வீட்டுல பிரச்சனை வரப்போ இவ நம்ம குடும்பத்துக்காக பேசுறாளா இல்ல இவ தங்கச்சிக்காக சப்போர்ட் பண்றாளான்னு நானும் பாக்குறேன். ஆனா ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்க, நல்லா இருக்க வேண்டிய உன்னோட லைஃப கெடுத்ததே இவதான். இத நீ சீக்கிரம் புரிஞ்சுப்ப. அதனாலதான் இப்ப வரைக்கும் நான் இதை அவர்கிட்ட சொல்லல. ஆனா இத சொல்லாமலே இருந்தா கார்த்திக் ஒன்ன தப்பா நினைச்சிடக்கூடாது வானதி. பரவாயில்லம்மா, இது எல்லாத்தையுமே போக போக அவர் புரிஞ்சுப்பாருன்னு நான் நம்புறேன். நீ எடுத்த முடிவுனால ஆர்த்தியோட வாழ்க்கையதான் காப்பாத்திருக்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே நீ காப்பாத்திருக்கிறது நம்ம குடும்ப மானத்தை. ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்திருந்தா அது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும். கார்த்திக் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்திருந்தா அது ஆர்த்திக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகமா இருந்திருக்கும். நல்லவேளை அப்படி எதுவும் நடக்காத மாதிரி நீ பாத்துக்கிட்ட. இந்த விஷயத்துல உன் புருஷன் பக்கம் நீ நிக்கலனாலும் நியாயத்தோட பக்கத்துல நீ நின்னு இருக்க. நாளைக்கு கிருத்திகையா, நாளைக்கே வேணும்னாலும் ஆர்த்திய கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு வந்தீங்க. சரிம்மா, மனசார ஆர்த்திய மருமகளை ஏத்துக்கிறதுக்கு அம்மா தயாரா இருக்காங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் இப்பதான் உங்க அத்தைக்கு உதயம் பிறக்குதா என்ன? கல்யாணத்துல தாலி எடுத்து கொடுக்க போன நேரத்துல நம்ம செஞ்சது தப்புன்னு தோணுச்சா? ஏன் அவங்களுக்கு முதல்ல தோணாம போச்சுன்னா நான் கேக்குறேன். ஆர்த்தி, நீ சும்மா இருமா. இத்தனை நாள சட்டப்படி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, உன் புருஷன் சொன்ன டாக்குமெண்ட்ல நான் கையெழுத்து போட்டு குடுக்கலன்னதும் பயந்துட்டாங்களா என்ன? எனக்கு என்னவோ மறுபடியும் அவங்க போலீஸ் கேஸ்ன்னு அலைய வேண்டியதா இருக்குமோன்னு பயந்துதான் என்ன வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி தெரியுது. மத்தபடி அவங்க என்ன மனசார ஏத்துக்கிட்டதா சொன்னியே, அப்படி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு பின்னாடி இவ்ளோ காரணம் இருக்கிறது கூட தெரியாம ஒரு தியாகி ரேஞ்சுக்கு அவங்களை பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் யோசிச்சு பாக்க தெரியாத ஒரு முட்டாளா நீ இருக்கிறதுனாலதான் அங்க எல்லாரும் உன் மண்டையில மிளகு அரைச்சிட்டு இருக்காங்க. ஒரு படிச்ச புத்திசாலியான பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அவ எப்படி நடத்துவாங்கறத அந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மாக்கு நான் காட்டுறேன். வரேம்மா. Thank you.
பார்த்தே, அப்பா அத்தா பேர் தெரியாத உன்னை எடுத்து வளர்த்தா ஏன் கண்ணு முன்னாடி ஏன் புள்ளைய கை நீட்டி அறிவியடி? பெரிய தப்பு பண்ணிட்ட வானதி. அவ்வளோ பெரிய குடும்பம் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் போடுறான். அவ ஆட்டத்தை களைச்சு விட்டு மறுபடியும் அவளுக்கு யாருமே இல்லாம தெருவுல நிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அம்மா உன் பொண்ணு ரகசியமா பேசிட்டு இருந்தாங்களே, நாம வந்த உடனே அப்படியே நிறுத்திட்டாங்களே. என்னமோ நம்மள பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன பேசி இருப்பீங்கன்னு நீங்க சொல்லித்தான் தெரியணுமா என்ன? எப்படி இருந்தாலும் நீங்க நல்லது எதையும் பேசியிருக்க போறது இல்ல. அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நாளைக்கு 9:00 10:30 நல்ல நேரம், அதுக்குள்ள வீட்ல இருந்து கிளம்புற மாதிரி பாத்துக்கங்க. உங்க அப்பாவுக்கு கிண்டலை பத்திய உன்னை அடிச்சத பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டாரா? நீ முதல்ல நல்லபடியா அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு வாழ ஆரம்பி. அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு எல்லாருக்கும் காட்டுவோம். ஜீவா, ஆர்த்தி பக்கத்துல வந்து நில்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே சந்தோஷத்தோட இன்னைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இருக்கணும். சரி, நான் இத வாசல் ஊத்திட்டு வந்துடுறேன், நீங்க உள்ள போங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. வா ஆர்த்தி, செருப்பை கழட்டிட்டு போமா. Thank you.
எடுத்துக்கோங்க அத்தா. ராஜராஜேஸ்வரி, என்னதான் நீ எங்களை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சாலும் திரும்பவும் வந்து உன் முன்னாடியே எப்படி உட்கார்ந்திருக்கேன் பாத்தியா? சரிக்கு சமமா வந்து உட்கார்ந்ததால மட்டும் எனக்கு நீ சமமாயிட முடியாது. இப்ப வரைக்கும் உனக்கு நான் மரியாதை கொடுக்கறதுக்கு காரணமே சம்மந்திங்கிறதுக்காக மட்டும்தான். நடந்ததையெல்லாம் மறந்து மன்னிச்சு நான் ஏத்திக்கிட்டது ஆர்த்தியதான தவிர ஒன்னும் இல்ல. என் பொண்ண வாழவே விடக்கூடாதுன்னு நினைச்சவங்க மத்தியில இங்க கூட்டிட்டு வந்து உன் கையாலேயே என் பொண்ணுக்கு பொட்டு வைக்க வச்சனே, இதுக்கு மேலயும் என்னால செய்ய முடியும் ராஜேஸ்வரி? இப்ப நான் சாதாரணமா தான் உட்கார்ந்துருக்கேன், கொஞ்ச நாள் போகட்டும். என் பொண்ண வச்சு இங்க இருக்கிற எல்லாரையும் ஆட்டி படைச்சு உன் கண்ணு முன்னாடி நான் கால் மேல கால் போட்டு உட்காரல, நான் அமுதா இல்ல. ஜீவா, பாலை ஃபுல்லா குடிச்சிடாம ஆர்த்தி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. எனக்கு பால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு மிச்சம் வைக்க சொல்றேன்? நீங்களே ஃபுல்லா குடிச்சிருங்க ஜீவா. கல்யாணம் ஆனதும் மாப்பிளையும் பொண்ணும் பால் பழம் சாப்பிடறது ஒரு வழக்கம். உனக்கு பிடிக்கலனா கூட இத நீ செஞ்சுதான் ஆகணும். ஆர்த்தி, ரொம்ப எல்லாம் வேண்டாம், ஒரு சம்பிரதாயத்துக்கு கொஞ்சமா குடிச்சா கூட போதும். அதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இந்தா. இங்க பாரு ஆர்த்தி, இந்த விஷயம் இல்ல, இனிமே எதுவா இருந்தாலும் இங்க வானதி பேச்ச கேட்டுதான் நீ நடந்துக்கணும். இவர் வேற முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா சொன்னது உன்னால செய்ய முடியலனா அதை ஓபனா ஒத்துக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் இப்படி போய் சொல்ற? வந்த முதல் நாளே போய்ய, இன்னைக்கு ஒரு நாள் உன லஞ்ச் ரெடி பண்ண சொன்னதுக்கு யாருக்கும் தெரியாம ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு ஏதோ வீட்டுல சமையல் பண்ண மாதிரி செட்டப் பண்ணி எவ்வளவு டிராமா பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீ சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போய் சொல்றதா நாளைக்கு இந்த குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனையா வந்து முடியும். கார்த்திக், விடுப்பா, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தாலும் நாம திருப்தியா சாப்பிடணுங்கிற நல்ல எண்ணத்துல தானே ஆர்த்தி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கா? இதுக்கே இவ்ளோ கோவப்படுற? இல்லமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவை இல்லாம இத இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காம நீ முதல்ல சாப்பிடு. சாப்பாடு விஷயத்துல நான் ஏன் அப்படி செஞ்சங்கறத புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்த. தேங்க்ஸா? எல்லார்கிட்டையும் போய் சொல்லி மாட்டிக்கிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம எப்படி உன்னால இவ்ளோ கேஷுவலா இருக்க முடியுது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த முதல் நாளே எங்களை ஏமாத்தி இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருப்ப நீ? அத்த, நான் உங்களை இப்படி ஏமாத்தணும்ல நினைக்கல அத்த. நீங்க நினைக்கிறத விட நான் ரொம்ப சுமாரா தான் சமைப்பேன். ஆனா நீங்க லஞ்ச் ரெடி பண்ண சொன்னதும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அதான் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். உனக்கு சமைக்க வராதுன்னு அது முதலே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? இந்த வீட்டுக்கு வந்து முதல் தடவை என்ன ஒரு வேலை செய்ய சொல்லிருக்கீங்க, அத எப்படித்தான் எனக்கு தெரியலன்னு சொல்றது? அதுக்காக பொய் சொல்லுவியா? என்னைக்குமே ஒரு விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அந்த தைரியத்தையும் நேர்மையையும் வானதி கிட்ட இருந்து கத்துக்கும். எனக்கு வந்த கோபத்துக்கு உன்னை உண்டுலன்னு ஆக்கிருப்பேன். உங்க அப்பா அம்மா இருந்ததுனால வேற வழியே இல்லாம பொறுமையா இருந்துட்டேன்.
நீ செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு உன்னை யாரு முன்னாடி விட்டு கொடுக்க கூடாதுன்னுதான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். அதுக்காக நான் எப்பவும் இப்படியே இருப்பேன்னு நினைக்காத. நீ தப்பு செய்யறப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இந்த குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதை புரிஞ்சு நடந்துக்கும். இன்னொரு தடவை இந்த மாதிரி போய் சொல்றது ஏமாத்துற வேலையெல்லாம் இன்னையோட விட்டுறேன். நீ மறுபடியும் அதை செஞ்சனா இன்னொரு ராஜேஸ்வரிய பார்க்க வேண்டியதா இருக்கும். நான் சொல்றது உனக்கு தப்பா தோணலாம், உன் அம்மா உன்னை சரியா வளர்க்கல. நான் இன்னொரு அம்மாவா உன்னை சரி பண்ணணும்னு விரும்புறேன்.